ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் உள்ள வாழ்த்து பகுதியில் உள்ள மொழி வாழ்த்து பகுதியிலேருந்து சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்த்து பகுதி வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் நான் இந்த வீடியோவில் வந்து 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் உள்ள மொழி வாழ்த்து எப்படி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 11ஆம் வகுப்பில் உள்ள மொழி வாழ்த்து சொல்கிறேன். பையம் ஈன்ற தொன்மக்கள் உள்ளத்தினை கையினால் ஊரே காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பழந்தமேன் ஐயை தாளலை கொண்டு படிக்கும். இதுதான் வந்து 11th உள்ள மொழி வாழ்த்து பாடல். இதோட ஆசிரியர் வந்து பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர். நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பில் இவங்களை பற்றி படிச்சிருக்க மாட்டோம். இவங்க வந்து 11th உள்ள மொழி வாழ்த்து பாட்டில் வர ஆசிரியர் வந்து ரெண்டு பேருமே வந்து புதுசாக தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க. பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவர். இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னா நீலமேக பிள்ளை சவுந்தரவள்ளி அம்மையார். இவங்க பிறந்த ஊர் வந்து தஞ்சை புறநகர் பகுதியில் இருக்கிற பள்ளியகரம். பிறந்த ஊர் தஞ்சை புறநகர் பகுதியில் உள்ள பள்ளியகரம். பிறந்த ஆண்டு வந்து பிறந்த காலம் வந்து இவங்களோட காலம் பார்த்தோம்னாக்கா 9/6/1898 பிறந்து 18/6/1977 இறந்துருப்பாங்க. பள்ளியகரம் நீ கந்தசாமி புலவரோட காலம் வந்து 9/6/1898 பிறந்து 18/6/1977 இறந்துருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள்லாம் பார்த்தோம்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீன், வடமொழி. இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீன், வடமொழி. அடுத்து இவங்க வந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் வந்து பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்காங்க. ரொம்ப முக்கியம், கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்காங்க. இவங்க வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நூல்கள் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் வந்து ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, லத்தீன், வடமொழி. ஏன் தமிழ் கொடுக்கணும்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறதுனால தமிழ் கொடுக்கல. இவங்க நூல்கள் படித்தது வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நூல்கள் படிச்சிருக்காங்க. அடுத்து இவங்க வந்து ஆங்கில கவிதை ஒன்றை தமிழில் செய்யுள் வடிவில் இறங்கற்பா அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கில கவிதை ஒன்று வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த கவிதை ஆங்கிலத்தில் கவிதை வடிவில் எழுதினதை வந்து இவங்க செய்யுள் வடிவில் இறங்கற்பா அப்படிங்கிற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து 12ஆம் வகுப்பில் உள்ள மொழி வாழ்த்து பாடல். நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எங்கள் கண்ணை திறந்துலகத்தை விளக்கி கருத்தோடு இசைத்த மொழி எந்த எண்ணத்தை கூறற்கு நான் என்று முன்வந்திருந்த திருந்து மொழி வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வன்மை பொருந்து மொழி அதனால் எங்கள் தமிழன்னை வாழிய வாழிய வென்றடி வாழ்த்துவோமே. இதுதான் வந்து 12ஆம் வகுப்பில் உள்ள மொழி வாழ்த்து பாடல். இதோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஆ வரதென்ற பிள்ளை. இதுக்கு நூல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க. நூல் குறிப்பு பார்த்தோம்னாக்கா இந்த நன்னுமிழமை பருவத்திலேயே முதல் அந்த பாட்டு பார்த்தோம்னா ஆ வரதுநஞ்ச பிள்ளை இயற்றிய தமிழரசி குறவஞ்சி அப்படிங்கிற நூல்லேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. குறவஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று. குறவஞ்சிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று. இந்த தமிழரசி குறவஞ்சியோட பாட்டுடைய தலைவன் யாருனாக்கா சுவாமிமலையில் கோயில் கொண்டுள்ள முருகப்பெருமான். தமிழரசி குறவஞ்சியோட பாட்டுடைய தலைவன் வந்து சுவாமிமலையில் கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான். அவங்க உலா வரும்போது அவங்களை கண்டு மையல் கொள்பவள் தான் வந்து தமிழரசி அப்படிங்கிற தலைவி. தமிழன்னையே பாட்டுடைய தலைவியாக்கி குறவஞ்சி படைச்சிருக்காங்க இந்த ஆசிரியர். அடுத்து தமிழரசி வந்து அவங்க தோழியரோட பந்து முதலியின விளையாடி கொண்டிருக்கும் வேளையில முருகப்பெருமான் வந்து உலா வர்றாங்க. அவங்களை கண்டு மையல் கொண்ட தமிழரசி திருமணத்திற்கு அவங்களோட இசைவினை பெற்று வருமாறு தூது அனுப்பிட்டு வர்றாங்க. தூது அனுப்பிவிட்டு இவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீதியில் வந்து குறவஞ்சி ஒருத்தவங்க குறி கூறிக்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து தமிழரசியை பார்த்து உங்கள் காது கைகூடும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. குறவஞ்சி வந்து தமிழரசியை பார்த்து உங்கள் காது கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அமைஞ்சது தான் வந்து இந்த தமிழரசி குறவஞ்சி பாடல். அடுத்து ஆசிரியர் குறிப்பு. தமிழரசி குறவஞ்சியோட ஆசிரியர் வந்து தாரமங்கலம் திரு அ வரதுநஞ்ச பிள்ளை. அவங்களோட காலம் பார்த்தோம்னாக்கா 1/9/1877 11/7/1956.
இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னா, பெற்றோர் வந்து அப்பாசாமி பிள்ளை வரதாயி. தாரமங்கலம் வரதராஜ பிள்ளையோட பெற்றோர் வந்து அப்பாசாமி பிள்ளை வரதாயி. இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் பார்த்தோம்னா தெலுங்கு மற்றும் வடமொழி. இவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் தெலுங்கு மற்றும் வடமொழி. இவங்க வந்து விரைந்து கவி பாடுவதில் வல்லவர். தாரமங்கலம் வரதராஜ பிள்ளை வந்து விரைந்து கவி பாடுவதில் வல்லவர். அடுத்து இவங்களுக்கு வந்து கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் ஆசிரியருங்கிற சிறப்பு பட்டம் பெற்றவங்க. இவங்க வந்து கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆசிரியர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் பெற்றவங்க. கற்றோரால் புலவரர் என்று சிறப்பிக்கப்பெற்றார். கற்றோரால் புலவரர் என்று சிறப்பிக்கப்பட்டார். கரந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாயம் முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசளிக்க பெற்றார். கரந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாயம் முதலியார் யார் தலைமையிலனாக்கா நமச்சிவாயம் முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசளிக்க பெற்றார். தமிழவேல் உமா மகேஸ்வரர் இவங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த தமிழரசி குறவஞ்சியை இயற்றினாங்க. அந்த நூலை வந்து கரந்தை தமிழ் சங்கத்தோட வெள்ளி விழாவின் போது ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றினாங்க. இந்த 5 பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னா, இவங்களுக்கு வந்து கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆசிரியருங்கிற சிறப்பு பெற்றவங்க. இவங்க கரந்தை தமிழ் சங்கத்தில் ஆசிரியருங்கிற சிறப்பு பெற்றவங்க. கற்றோரால் புலவரேறு அப்படின்னு சிறப்பிக்க பெற்றாங்க. அதுக்கப்புறம் கரந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாய முதலியார் தலைமையில் தங்கத்தோட பரிசீலிக்கப்பட்டார். தங்கத்தோட பரிசு யார் தலைமையில் தங்கத்தோட பரிசீலிக்க பெற்றாங்கனாக்கா நமச்சிவாய முதலியார் அவங்க தலைமையில் பரிசீலிக்க பெற்றாங்க. அதுக்கப்புறம் யார் வேண்டுதலுக்கு இணங்க இவங்க வந்து தமிழரசி குறவஞ்சியை ஏற்றினாங்கன்னா உமா மகேஸ்வரனார் கேட்டுக்கிட்டதற்கு இணங்க இவங்க வந்து தமிழரசி குறவஞ்சியை ஏற்றினாங்க. அடுத்து இவங்க வந்து கரந்தை தமிழ் சங்கத்தோட வெள்ளி விழா, எந்த விழானாக்கா வெள்ளி விழா போது ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றினாங்க. யார் தலைமையிலனாக்கா ஞானியாரடிகள் தலைமையில் அரங்கேற்றினாங்க. அடுத்து 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் உள்ள நாட்டு வாழ்த்து. ஃபஸ்ட்டு 11ஆம் வகுப்பில் உள்ள நாட்டு வாழ்த்து பகுதி சொல்கிறேன். திருநிறைந்தனை தன்னிகருன்றினை தீது தீந்தனை நீர்வளஞ்சார்ந்தனை மறுவு செய்களின் நட்பயன் மல்குவை வளனின் வந்ததோர் பயங்கிரம் வாய்ந்தனை பெருகும் இன்ப முடையை குறுநகை பெற்றொறிந்தனை பல்பணி பூண்டனை இரு நிலத்து வந்து எம்முயிர் தாங்குபவை எங்கள் தாயின் பதங்கள் இறைஞ்சுவான். இதுதான் 11ஆம் வகுப்பில் உள்ள நாட்டு வாழ்த்து பகுதி. இதை வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து இயற்றியிருக்காங்க. பாரதியார் பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பாரதியார் பாடல்கள் வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டு வெளியில் வந்திருக்கு, வெளி வந்திருக்கு. பாரதியாரோட பாடல்கள்லாம் பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டு வெளிவந்திருக்கு. அந்த நூலில் உள்ள தேசிய கீதங்கள் அப்படிங்கிற ஒரு பகுப்பில் இடம்பெற்ற பாடல் தான் வந்து இந்த திருநிறைந்தனை தன்னிகருஞ்சிலை அப்படி அந்த பாடல். பாரதியாரோட பாடல்கள்லாம் வந்து பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் நூல்களாக வெளிவந்திருக்கு. அந்த நூலில் உள்ள தேசிய கீதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இடம்பெற்ற பாட்டு தான் வந்து இந்த திருநிறைந்தனை தன்னிகருன்றிலை தீது தீந்தனை நீர்வளஞ்சார்ந்தனை அந்த பாடல். இந்த பாடல் பார்த்தோம்னா வங்கமொழியில் பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயர் எழுதிய வந்தே மாதரம்ங்கிற பாடலோட மொழிபெயர்ப்பு. இந்த பாடல் இந்த திருநிறைந்தனை தன்னிகருன்றிலை பாடல் வந்து வங்கமொழியில் பக்கிம் சுந்தர சட்டோபாத்யாயர் எழுதிய வந்தே மாதரம் அந்த பாடலோட மொழிபெயர்ப்பு தான் வந்து இந்த பாடல். அடுத்து பாரதியாரை வந்து தேசிய கவி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட காலம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் பாரதியாரோட காலம் 11/12/1882 11/9/1921 வரை. இவங்க பிறந்த ஊர் எட்டயபுரம். இவங்க பெற்றோர் வந்து சின்னச்சாமி லக்குமி அம்மாள். இவங்க வந்து இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றிருந்தாங்க. பாரதியார் இளமையிலேயே கவி பாடும் திறன் பெற்றிருந்தாங்க. இவங்களோட பாடல்கள் பார்த்தோம்னா வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களோட உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டு தீயை மட்டும் அக்னி குஞ்சுகளாக அமைந்தன. இவங்களோட பாடல்கள்லாம் வந்து வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டு தீயை மூட்டும் அக்னி குஞ்சுகளாய் அமைந்தன. அடுத்து பாரதியார் வந்து மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சாங்க.
பாரதியார் மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சாங்க. அப்புறம் இவங்க பணிபுரிஞ்ச பத்திரிகைகள்லாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சுதேசமித்ரங்கிற பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருந்தாங்க. அப்புறம் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தாங்க. அப்புறம் இந்தியாங்கிற வார இதழில் ஆசிரியராக இருந்தாங்க. சுதேசமித்திரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியர், சக்கரவர்த்தி பத்திரிகையில் ஆசிரியர், இந்தியாங்கிற வார பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தாங்க. இந்தியாங்கிறது வார பத்திரிகை. அடுத்து இவங்க வந்து கீதையை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. பாரதியார் வந்து கீதையை மொழிபெயர்த்திருக்காங்க. இவங்க வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற சிறு காவியங்களை படிச்சிருக்காங்க. அடுத்து 12 வகுப்பில் உள்ள நாட்டு வாழ்த்து பாடல். இந்திய நாடுது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு. சொந்தமில்லாதவர் வந்தவரால தூங்கி கிடந்தது போனது மாட. வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி. இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடே என்று எண்ணத்தை கூடு. இதெல்லாம் வந்து 12 வகுப்பில் வந்திருக்கிற நாட்டு வாழ்த்து பாடல். இதை யார் இது யாரோட பாடல்னு பார்த்தோம்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவங்களோட பாடல். இந்த பாட்டு பார்த்தோம்னாக்கா, இந்திய நாடு என்னோட நாடு இந்த பாடலை பார்த்தோம்னாக்கா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலில் தேசிய மலர் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்ற என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு பாடல் தான் வந்து இந்த பாடல். தேசிய மலர் அப்படிங்கிற தலைப்புல இடம்பெற்றது. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற ஒரு நூலில் தேசிய மலர்ங்கிற தலைப்புல இடம்பெற்ற என்னுடைய நாடுங்கிற ஒரு பாடல் தான் வந்து இந்திய நாடு என்னுடைய நாடுங்கிறது பாடல். நமக்கு வந்து 9 வகுப்பில் வந்து நாமக்கல் கவிஞர் பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தோம்னா பெண்மை, அந்த பாடலோட தலைப்பு வந்து பெண்மை. அது வந்து தேசிய மலர்ல இடம் சாரி சமுதாய மலர்ல இடம்பெற்ற பாடல். அது 9 வகுப்பில் வந்த பாடல் வந்து பெண்மை. அது பார்த்தோம்னா சமுதாய மலர்ல இடம்பெற்றது. 12 வகுப்பில் வந்து என்னுடைய நாடு பார்த்தோம்னாக்கா தேசிய மலர்ல இடம்பெற்றது. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. நாமக்கல் வே. ராமலிங்கர் பிறந்த ஊர் பார்த்தோம்னாக்கா நாமக்கல் மாவட்டம் மோகனூர். இவங்களோட காலம் வந்து 19/10/1888 24/8/1972. இவங்களோட பெற்றோர் வந்து வெங்கட்ராமன், அம்மணியம்மாள். அடுத்து இவங்க வந்து முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். நாமக்கல் கவிஞர் வந்து முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். சிறந்த விடுதலை போராட்ட வீரர், இவங்க வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதுனால சிறை தண்டனை வீச்சாங்க, சிறை தண்டனை அடைஞ்சாங்க. உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதுனால சிறை தண்டனை அடைஞ்சாங்க. உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வந்து வழிநடை பாடலாக பாடுறதுக்காக, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து இவங்க இயற்றினாங்க. உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பியாரும் சேர்வீர் அந்த பாடலை வந்து இயற்றினாங்க நாமக்கல் கவிஞர். அப்புறம் தமிழக அரசு வந்து இவங்களுக்கு தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் நியமிச்சது. அப்புறம் நடுவண் அரசு வந்து இவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருதளித்து சிறப்பளித்தது. நடுவண் அரசு பத்மபூஷன் விருதளித்து சிறப்பளித்தது. 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பில் உள்ள வாழ்த்து பகுதி இந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சு. அடுத்து 11 வகுப்பு மற்றும் 12 வகுப்பில் உள்ள திருக்குறள் வந்து நாங்கள் போடுறோம். தேங்க்யூ.